வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் விக்ரம் நடித்து அஜய் நானுமுத்து டைரக்ஷனில் வந்திருக்க கோப்ரா படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. கோப்ரா இந்த படம் சென்சாரான டேட் 26/8/2022. இந்த படம் என்னதான் 3 வருஷமா எடுத்துட்டு இருந்தாலும் இந்த படம் ஒன்றும் பழைய படம் இல்லை. சென்சாரெல்லாம் வாங்கி பல மாதம் பல வருஷம்லாம் ஒன்றும் ஆகலை. இந்த மாதம் தான் இந்த படத்துக்கு சென்சார் வாங்கியிருக்காங்க. அதனால் ப்ரொடக்ஷன் டிலேல இருந்தால் பழைய படம்ட்டு யாரும் பயப்படாதீங்க. இது ஒரு ஃப்ரெஷ்ஷான புது படம் தான். இது ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம். அதனால் 12 வயசு கீழே இருக்கவங்க பேரண்ட்ஸோட தான் இந்த படத்தை வந்து பார்க்கணும். இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கு முதல்ல கொடுத்தது ஏ சர்டிஃபிகேட் தான். ரொம்ப போராடி தான் யூஏ வாங்கியிருக்காங்க. அந்தளவுக்கு படத்தில் வயலன்ஸ் இருக்கான். இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து ஏகப்பட்ட கட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன் 183.03 minutes. பெரிய படம். படத்தோட டியூரேஷன் 3 நிமிஷம் 3 நொடிகள் ஓடக்கூடிய படம். இன்டர்வெல்லாம் சேர்ந்துச்சுன்னா படம் முடிய கிட்டத்தட்ட 3 நேரம் 20 நிமிஷம் ஆகும். அவ்வளோ பெரிய படம். இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படத்துலேயே இதுதான் ரொம்ப பெரிய படம். ஒரு காலத்தில் டேரக்டர் சங்கரோட படம் தான் இந்தளவுக்கு பெரிய சைஸில் இருக்கும். 3 நேரமும் ஆடியன்ஸை எங்கேஜாக வச்சுக்க முடியும்னா நிச்சயம் இந்த படம் பெருசாக பேசப்படும். சில பேர் சொல்லுவாங்க இவ்வளோ லென்த்தாக படம் இருந்தால் தாங்காதுன்னு. ஆனால் விக்ரம் கேஜிஎஃப் பாகுபலிலாம் 3 நேரம் தான் படத்தோட லென்த்லாம். ஆனால் படம் எப்படி ஓடிச்சுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் இவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் ஆடியன்ஸ் அதை ஏற்றுப்பாங்க. ஆனால் கொஞ்சம் பிசுறு தட்டுச்சு அந்த லென்த்தே அந்த படத்துக்கு எமனாக அமைஞ்சிரும். பார்க்கலாம் இந்த படம் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் லலித் குமார், சம்பந்தம், 7 Screen Studio, சென்னை. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது டி பாலமுரளி, ரீஜனல் ஆஃபீஸர், CBFC, சென்னை. கோப்ரா படத்துக்கு மொத்தம் 10 சென்சார் கட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, கட் நம்பர் 1, டிஸ்க்ளைமர் ஃபார் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். த டிஸ்க்ளைமர் ஷுட் பி லெஜிபிள் அண்ட் இன் போல்ட் பிளாக் ஃபாண்ட் ஆன் ஒயிட் பேக்ரவுண்ட். சில பேர் அந்த ஸ்மோக்கிங் டிஸ்க்ளைமரை ஒரு ஓரமாக இத்தினோண்டு போட்டு விட்றாங்க போல இருக்கு. அது நல்லா கண்ணுக்கு தெரியற மாதிரி படிக்கிற மாதிரி போடுங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 2, த இன்டிமேட் விஷுவல்ஸ் இன் ஷார்ட். நம்பர் 5 and 6, படுமோசமான ரொமான்டிக் காதல் காட்சிகளை ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கு பதில் வேறு ஏதாச்சும் ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க 11 செகண்ட்க்கு. கட்டம 3, த பிராண்ட் நேம் ஆஃப் டெட் டு பி மாடிஃபைட் ஆர் ரிமூவ்டு. TED டெட் அப்படின்ற பிராண்ட் நேமை தூக்க சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 4, ரிமூவ்டு அண்ட் ரீப்ளேஸ் த லிப்லாக் விஷுவல்ஸ். தேவையில்லாத மொத்த காட்சிகளை ரீப்ளேஸ் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 5, டி ஃபோக்கஸ் த விஷுவல் ஆஃப் மிடில் ஃபிங்கர். நடு விரலை தூக்கி காட்டுற மாதிரி ஒரு சீன் போல இருக்கு. அசிங்கமான காட்சின்றதால அந்த விரலை மட்டும் மறைக்க சொல்லிட்டாங்க டிஃபோக்கஸ் பண்ணி. கட் நம்பர் 6, மியூட் த வேர்ட் கெட்ட வார்த்தை தூக்கிட்டாங்க. கட் நம்பர் 8, மியூட் த வேர்ட் சைக்கோ. சைக்கோன்னு யாரும் சொல்லக்கூடாதான், ஏன்னா இதனால் நடமாடிட்டு இருக்க சைக்கோக்களுக்கு கோவம் வரும், அவங்கள துன்புறுத்தாதீங்கன்னு சொல்ல வராங்க, அதனால் அதை தூக்கிட்டாங்க. கட் நம்பர் 9, மியூட் த வேர்ட் தா. தாயை பழிக்கும் கெட்ட வார்த்தை, அதனால் தூக்க சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 10, இன் ஷார்ட் நம்பர் 25, இன் ஷார்ட் நம்பர் 325 to 370, ஹோஸ் பைப்ஸ் ஸ்ப்ரேயிங் வாட்டர் டு பி மாடிஃபைடு. ஹோஸ் பைப்பில் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியான ஒரு ஷாட்டு, அதை ரிமூவ் பண்ணி வேறு ஏதாச்சும் கூட ரீப்ளேஸ் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இந்த படத்தில் 10 கட் கொடுத்ததால் மொத்தம் 27 செகண்டுக்கு படம் மாறியிருக்கு. அதெல்லாம் போக தான் இந்த படத்தோட டியூரேஷன் 183 minutes.03 seconds. பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு விக்ரம் படம் கிட்டத்தட்ட 90 கோடி பட்ஜெட்டில் ரொம்ப கிராண்டாக எடுத்திருக்காங்க. டைரக்டர் அஜய் நானுமுத்து இதுக்கு மேலே எடுத்த டிமாண்டிக் காலனி, இமய காணொடிகள் ரெண்டுமே சூப்பர் ஹிட் படம். இந்த படம் அவருக்கு ஹேட்ரிக்காக அமையுதான்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் பல வருஷம் கழிச்சு விக்ரமுடைய படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. ரெட் ஜெயின்ட் வேறு வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏஆர்ரமன் மியூசிக்கில் பாடல்கள் பிஜிஎம்லாம் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ இந்த படம் என்ன தான் லேட்டாக வந்தாலும் மக்கள் இந்த படத்துக்கு பேர் ஆதரவு கொடுத்துட்டு வராங்க. படம் மட்டும் கொஞ்சோண்டு கிளிக் ஆனாலும் சரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். பொறுத்திருந்து பார்ப்போம் கோப்ரா மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக இல்லை ஒரு சாதாரண ஹிட் படமான்ட்டு. அடுத்த படத்தில் சந்திப்போம். இறங்கி அடிச்சு பார்க்க தயாராகிட்டீங்க. இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான் இருக்கும். ஏ டேய் நாக்கு துருத்தி அண்ணே, யார் ராவன்?